வணக்கம் நண்பர்களே, லேப் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், என்றைக்கு வரும்னு நீங்கள் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக இந்த மாத இறுதி அல்லதுன்னா அடுத்த மாதம் பிப்ரவரியில் கண்டிப்பாக வருகிறது. நேற்று ஈரோட்டில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதை கூறியிருந்தார். கண்டிப்பாக ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படும், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காரு. லேப் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சரிங்களா, அதே மாதிரி வாட்ச்மேன், எந்தெந்த பணியிடங்கள் இருக்கோ அனைத்து பணியிடங்களுமே நிரப்பப்படும். உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம்தான் சட்டப்பேரவை கூடுகிறது. அந்த சட்டப்பேரவை கூடும்போது முதலமைச்சர் 110 விதியின் கீழே எக்கச்சக்கமான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ லேபர் ஸ்டண்டை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். லேபர் ஸ்டண்ட்னா என்ன, எப்படி படிக்கணும்னா, ஒன்லி சயின்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே ஒரு 120 மார்க்கு, சரிங்களா, மீது ஒரு 30 மார்க் தான் ஜிகே க்வெஸ்சன்ஸ். மேக்ஸிமம் பள்ளி பாடங்களை படிச்சிட்டாலே, பள்ளி பாடங்களை நீங்கள் நல்லா படித்தாலேவும் உங்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற முடியும், சரிங்களா. அதனால் நீங்கள் நன்றாக தயாராகுங்கள். கண்டிப்பாக லேப் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் 2021 பிப்ரவரி மாதத்திற்குள் கண்டிப்பாக வருகிறது. திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன், கண்டிப்பாக வருகிறது. இந்த வாய்ப்பு நழுவ விடாதீங்க. ஒரு முறை நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா அந்த பணியிலிருந்தே அடுத்தடுத்த பணிக்கு நீங்கள் செல்லலாம். லேப் அசிஸ்டன்ட் பணின்றது மிக எளிதான பணி. அதாவது 10ஆம் கிளாஸுக்கு 12ஆம் கிளாஸுக்கு மட்டும்தான் +1, இந்த 3 கிளாஸுக்கு மட்டும்தான் லேப் வந்து பப்ளிக் மார்க் கொடுக்குறாங்க. இது வந்து மாதத்தில் 1 தடவை 2 தடவை தான் மாணவர்களே லேபுக்கு வருவாங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பு வந்து ஒரு 12 தடவை 13 தடவை தான் வருவாங்க. மீதி நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இந்த லேப் அசிஸ்டண்ட்டில் பணியில் உள்ளே செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து ஈவன் பிஜிடிஆர், பிடிஎன், டெட்டு, டிஎன்பிஎஸ்சி எந்த மாற்று பணிக்கும் நீங்கள் செல்லலாம். அதே மாதிரி குரூப் 4, குரூப் 2 நல்ல பணிகளுக்கு, இதை விட நல்ல பணிகளுக்கு செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. மினிமம் ஒரு 5000 போஸ்டிங் கன்ஃபார்மாக நிரப்புவாங்க. ஏன்னா இது காலி பணியிடங்கள், எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே மட்டும்தான் போட்டி. இப்போ நீங்கள் ஒரு மதுரை மாவட்டக்காரங்களாக இருந்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் போட்டி. இப்போ நீங்கள் நாமக்கல் மாவட்டக்காரங்களாக இருந்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் போட்டி. ஸோ இது வந்து நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.